அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போன கிளாஸோட கண்டினியூஷன். போன கிளாஸ்ல டைஜஷன் அப்படின்னு ஒரு டாபிக் ஆரம்பிச்சோம். டைஜஷன்னா தமிழ்ல செரித்தல் சொல்லுவோம். ஓகேயா, அந்த டைஜஷன் எப்படி நடக்கிறதுன்னு பார்த்தோம். ஒரு பேசிக் ஐடியா கொடுத்தேன், பிரேக் டவுன் ஆஃப் மேக்ரோமாலிகூல்ஸ் இன்டு த மோனோமெரிக் யூனிட் இஸ் டு பி டைஜஷன். பெரிய மூலக்கூறுகள் அதன் சிறிய மூலங்களாக சிதைக்கப்படுகின்ற பிளக்கப்படுகின்ற நிகழ்விற்கு செரித்தல் என்று பெயர். அது எங்க ஆரம்பிக்கும்னு சொன்னேன், மவுத்ல ஆரம்பிச்சு ஏனஸ்ல முடிவுன்னு பார்த்தோம். இன்னைக்கு மவுத் வாயை பத்தி மட்டும் பார்க்க போறோம். நம்மளுக்கு வாய் அப்படின்னா சத்தியமூர்த்தி பேசிட்டே இருக்கான், அவன் ரொம்ப பெரிய வாய் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இந்த வாயில மவுத்ல என்னென்ன இருக்கு அதை பத்தி பார்க்கலாம். அதை பத்தி ஒரு பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் நான் கவனிச்சுக்கோ. இது மாதிரி ஹியூமன் பிசியாலஜி மட்டும் கொஞ்சம் மெதுவாக போவோம். ரீசன் என்னன்னா, நம்ம பத்தி படிக்கிற சயின்ஸ், நீ எம்பிபிஎஸ் போகணும் அது வேற எந்த கோர்ஸ் போனாலும், உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி, இட்ஸ் அபவுட் அஸ், நம்மை பற்றி பயிலக்கூடியது. ஸோ ஜாலியா படிச்சுக்கோ, பாடமா படிக்காத. என்ன ப்ராப்ளம் நம்மள்ட்ட அப்படின்னா, எல்லாமே பாடமா படிக்கிறது, பாடம் கிடையாது, லைஃபா படி, ஜென்மாக்கும் மறக்காது. ரைட், மவுத் எடுத்துட்டோம்னா அப்புறம் பிக்சர் காமிக்கிறேன், வெறும் கேட்டுக்கும். ஆன்டீரியர் ஓப்பனிங் ஆஃப் த அலிமெண்டரி கெனால். அலிமெண்டரி கெனால் உணவு பாதைன்னு கேள்விப்பட்டிருப்பேன். மவுத்ல ஸ்டார்ட் ஆகி ஏனஸ்ல முடியும். ஆன்டீரியர் ஓப்பனிங் அப்படின்னா முதலில் காணப்படுகின்ற, மேல்புறத்தை காணப்படுகின்ற ஒரு துளை அப்படின்னு அர்த்தம். இங்க ஆரம்பிச்சு போஸ்டீரியர் ஏனஸ்ல போய் முடியும், கீழே வந்து மலப்புழையில் முடிவடையும். அதுதான் நம்ம அலிமெண்டரி கெனால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, 1 மினிட். டியர் குட்டீஸ், ஸோ டைஜஷன்ல ஆரம்பிக்கிறது அலிமெண்டரி கெனால், உணவு பாதையை எடுத்துட்டோம்னா மவுத்ல ஆரம்பிச்சு ஏனஸ்ல முடியும், வாய் ஆரம்பித்து மலப்புழையில் முடிவடையும். ஸோ ஆன்டீரியர் ஓபனிங் ஆஃப் த எலிமெண்டரி கெனால் இஸ் செட் டு பி மவுத். இந்த உணவு பாதையின் மேற்புறத்தை காணப்படுகின்ற துளை என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த மவுத்தை ஓபன் பண்ணோம்னா உள்ள ஒரு கேவிட்டி இருக்கும், அதுக்கு பக்கல் கேவிட்டி ஆர் ஓரல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வாய்க்குழி என்று அழைக்கப்படும். அந்த வாய்க்குழியில என்ன இருக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும், நம்பர் ஆஃப் டீத் அண்ட் மஸ்குலர் டங்க், ஏராளமான பற்களும் ஓகேயா நாக்கும் காணப்படும். சோ டங்க் எடுத்தனா வித்வுட் போன்ஸ், இட் இஸ் மஸ்குலர், தசைகளினால் ஆன நாக்கு காணப்படும், பற்களை பெற்றிருக்கும். இதை பேசிஸா வச்சு சில டேர்ம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். மேல இருக்கிறத அப்பர் ஜா சொல்லுவோம், கீழே இருக்கிறத லோவர் ஜா சொல்லுவோம், மேல் தாடை கீழ்த்தாடை என்று அழைப்போம். அந்த ஜாருக்கு பத்தி ஒன்னும், அந்த ஜால ஜா போன்ல, எஸ் அப்பர் ஜா சொன்னோம், லோவர் ஜா சொன்னோம், மேல் தாடை கீழ்த்தாடை சொல்லுவோம், அங்க போன்ஸ் இருக்கும். அந்த போன்ல இருக்க சாக்கெட் இருக்கு பத்தி ஒன்னும், அதுலதான் உனக்கு பற்கள் அமைந்திருக்கும். Each tooth embedded in a sacket of jawbone. தாடை எலும்புகளிலே காணப்படுகின்ற குழிகளிலே பற்கள் அமைந்திருக்கும். இதுக்கு பேரு டிகோடான்ட் அப்படின்னு சொல்லுவா. என்ன சொல்லுவா? டிகோடான்ட் அப்படிங்கிற வார்த்தையை நான் வச்சுக்கோ இந்த இடத்துல. டிஓஎன்டி, நாட் டிஓ, டிகோடான்ட், டிஓஎன்டி அப்படின்னு சொல்லுவா. அப்ப அது அப்பர் ஜாருக்கும் லோவர் ஜாருக்கும் இந்த ஜோ ஜால போன்ஸ் இருப்பா. இந்த ஜா போன்ல இருக்கக்கூடிய சாக்கெட் பயிர் பத்தி ஒன்னும், அதுலதான் மேலையும் கீழையும் பற்கள் கொட்டி கொண்டிருக்கும். அப்புறம் நம்மளோட டீத் சொல்றப்ப என்ன சொல்லுவான்னா, டைபோடான்ட் அப்படின்னு சொல்லுவான். டைனா டூன்னு அர்த்தம், இரண்டு. டூ செட்ஸ் ஆஃப் டீத் டெவலப், இரண்டு வகையான பற்கள் நமக்கு உருவாகும். ஒன்னுக்கு மில்க் ஆர் டெசிடுவ சின்ன வயசுல நம்மளுக்கு பல் முளைக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து கீழே விழுந்துடும், அதுக்கு தான் மில்க் ஆர் டெசிடுவஸ் டீத் அப்படின்னு சொல்லுவோம்.
இன்னொன்னு பெர்மனன்ட் டீத், நிரந்தரமான பற்கள். அந்த நிரந்தரமான பற்கள் பின்னாடி படிப்போம். ஆக்சுவலி முதல்ல 6 to 24 months, ஆறாவது மாசத்துல ஆரம்பிச்சு 24th மாசம் வரையும் இருக்கக்கூடிய ஆறாவது மாசத்துல முளைக்க ஆரம்பிக்கும். 24th மந்த் எல்லாம் கீழே உண்டு. அதை நம்ம சொல்றப்ப என்ன, அதுக்குள்ள எல்லாம் டெவலப் ஆறதுன்னு வச்சுக்கோ, விழறது அப்புறம் விழலாம். அதை நம்ம என்ன சொல்லுவோம், மில்க் டீத் அப்படின்னு சொல்லுவோம். டெசிடுவஸ் அப்படின்னா கீழே உதிரக்கூடிய விழக்கூடிய பற்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் டெவலப் ஆக இருக்கிறது எல்லாம் நமக்கு என்னன்னா பெர்மனன்ட் டீத்னு சொல்லுவோம். கம்ப்ளீட்டா அது எப்ப முடியும்னா 18 to 25 years குள்ள கம்ப்ளீட்டா பெர்மனன்ட் டீத் ஃபார்ம் ஆயிடும். சோ இது ரொம்ப ஞாபகம். அப்ப 2 types ஆஃப் டீத், இரண்டு வகையான பற்கள் காணப்படுகின்றன. That's why it is said to be diphodont. அடுத்தது எடுத்துட்டோம்னா ரொம்ப முக்கியம், ஹெட்டிரோடான்ட் டீத் நம்மள்ட இருக்கு. ஹெட்டிரோடான்ட் பற்கள் அப்படின்னா ஹெட்டிரோனா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் வச்சுக்கோம். பல்வேறு வகையான பற்கள் காணப்படும். இன்சிசர்ஸ், வெட்டும் பற்கள் இங்க இருக்கு. தென் கேனைன்ஸ், கோரை பற்கள். ப்ரீமோலார், முன்கடவாய் பற்கள். அண்ட் மோலார்ஸ், பின்கடவாய் பற்கள். நம்மளை பத்தி படிக்கிறோம், பாடம் இல்ல, பயாலஜியா படிக்காத, இட்ஸ் நாட் பயாலஜி, நம்மளை பத்தி படிக்கிறோம். சோ இத நம்ம என்ன சொல்லுவோம், இன்சிசர்ஸ் சொல்லுவோம், வெட்டும் பற்கள் முன்னாடி இருப்பா. தென் கேனைன்ஸ், கோரை பற்கள்னு சொல்லுவா. தென் ப்ரீமோலார்ஸ், முன்கடவாய் பற்கள். தென் மோலார்ஸ், பின்கடவாய் பற்கள் என்று 4 வகையான பற்கள் காணப்படும். அப்ப டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்கிறதுனால, டீத் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஹெட்டிரோடான்ட் பேர். டீகோடான்ட் அப்படின்னு சொன்னேன், ஜா போன், தாடை எலும்புகளில் உள்ள குழிகளிலே அமைந்திருக்கும். டைபோடான் சொல்லுவார், அப்படின்னு சொல்லலாம். டைபயோடான்ட் அப்படின்னா 2 different types of teeth ஞாபகம். Then heterodont, different kinds. Shape வச்சு மாறும், function வச்சு மாறும். என்ன ஷேப்ல இருக்கா, என்ன பணியை செய்யறா, அதை வச்சு மாறிடுவோம். ஆக்சுவலி இங்க ஃபங்க்ஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்லியிருக்கோம், என்ன பணியை செய்கிறது. Incisors, வெட்டும் பற்கள். Canines, கோரை பற்கள். ப்ரீமோலாஸ், முன்கடவாய் பற்கள். மோலாஸ், பின்கடவாய் பற்கள். ஓகே, இது அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, எவ்வளவு பல்லு நம்மள்கிட்ட இருக்கலாம், மில்க் டீத் அப்படின்னா எவ்வளவு இருக்கும். அதுக்கப்புறமா அதை தாண்டி குதிச்சதுக்கு அப்புறமா பெர்மனன்ட் டீத் எவ்வளவு இருக்கும். நம்ம சின்ன குழந்தையா இருக்கச்ச ஹார்லிக்ஸ் பாட்டில் அப்படியே சாப்பிட்றப்ப, நான் அப்படியே சாப்பிடுவேன் ஹார்லிக்ஸ் குடிக்கிற சமயத்துல குட்டி பாப்பாவான் இருக்கிறப்ப. மில்க் டீத் எடுத்துட்டு எல்லாம் 20 இருக்கும். அப்பர் ஜால 10 இருக்கும், லோவர் ஜால 10 இருக்கும். 6 months லேருந்து ஆரம்பிச்சு 24th month வரையும் டெவலப் ஆகும். அப்ப நம்மளுக்கு பால் பற்கள், மில்க் டீத் எவ்வளவு இருக்கும், 20. அப்பர் ஜா மேல் தாடையில 10 இருக்கும், லோவர் ஜா கீழ் தாடையில 10 இருக்கும். எப்ப ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், நம்ம குழந்தையா இருக்கச்ச 6 months. எது வரையும் டெவலப் ஆயிட்டு இருக்கும், 2 years வரையும் டெவலப் ஆகும். அப்ப 6th மாசத்துல இருந்து 2 வயசு முடிகிற வரையும் டெவலப் ஆகக்கூடிய கீழே விழக்கூடிய மில்க் டீத், பால் பற்கள் என்று அழைக்கலாம். அதுக்கப்புறம் பெர்மனன்ட் டீத் எடுத்துனோம்னா நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்கும், 32. அப்பர் ஜால 16, லோவர் ஜால 16, 32. இது எப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு டெவலப் ஆகிடும்னா 25, ஏன்னா கீழே விழுந்து முளைக்கிறது, அது 25 years கம்ப்ளீட்டாக, அது பிராணம் போகிற வரையும் இருக்கும். சாக்லேட்லாம் நிறையா சாப்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, ஏன் அப்போ உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உனக்கு இது டிகேன்னு படிச்சிருப்பேன். அப்ப நம்ம பல்லு உள்ள என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேவிட்டிஸ் எல்லாம் உட்காந்துட்டு ராத்திரி வாய மூடி தூங்குற சமயத்துல என்ன ஆகும், அனரோபிக் பாக்டீரியா அந்த ஏரியால அனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல இன்வால்வ் ஆகி காட்டிலா சுவாசத்தில் பங்கேற்று நிறைய என்சைம்ஸை செக்ரேட் பண்ணி அந்த பல்லுல நம்மளுக்கு கேவிட்டிய உண்டாக்கும், பல் சொத்தைன்னு சொல்லுவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டிகே ஆக ஆரம்பிக்கும். அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கோம். அப்புறம் டென்டல் ஃபார்முலா, பற்களுக்கான ஒரு சூத்திரம். மில்க் டீத்துக்கு என்ன ஃபார்முலா, பால் பற்களுக்கு என்ன, அதே மாதிரி பெர்மனன்ட் டீத்துக்கு என்ன, அது கொடுத்துருக்கு 212 by 212 into 2, 212 into 2.
இது ஒண்ணும் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பத்தி ஒன்னும் இது இருக்கு பாரு, இத இன்சிசாஸ் வெட்டும் பற்கள் சொல்லுவோம். இங்க கொடுத்திருக்கு பத்தி ஒன்னும் இது கீழே இது எப்படி போட்டிருக்குன்னா, இதை டூ ஆல பெருக்கணும், டூ இன்டூ டூ ஃபோர், ஒன் இன்டூ டூ டூ, டூ இன்டூ டூ ஃபோர், மேல அது மாதிரி இருக்கும், கீழே அது மாதிரி இருக்கும். அப்ப உனக்கு எதாவது இங்க இருப்பா அப்படிங்கறத நீ ஞாபகம், ஒன் மினிட் கவனிச்சுக்கோ. இந்த இடத்துல கவனி எவ்வளவு இருக்கு பார்த்துக்கோயே, எயிட் இன்சிசஸ், எட்டு வெட்டும் பற்கள் காணப்படுவார்கள், ஃபோர் கேனைன்ஸ், நான்கு கோரை பற்கள் காணப்படுவார்கள், எயிட் மோலாஸ், எட்டு பின்கடவாய் பற்கள் காணப்படுவார்கள். அந்த குழந்தை இருக்கு பார்த்தோம்னோ, நம்ம சின்ன குழந்தையா இருக்கச்ச எது இருக்காது, ப்ரீ மோலாஸ் ஆர் ஆப்சென்ட், ப்ரீ மோலார் நம்மள்கிட்ட இருக்காது, அதாவது முன்கடவாய் பற்கள் மட்டும் ஆரம்பத்தில் காணப்படாது. அப்ப மேல உனக்கு 10 வரும், கீழே 10 வரும், 8 பிளஸ் 4 பிளஸ் 8 இஸ் ஈக்வல் டு 20. இந்த ஃபார்முலா மறந்துடாத, 212 பை 212 இன்டூ 2. இதுல எதை மட்டும் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கணும், மில்க் டீத் எடுத்துட்டோம்னா பால் பற்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுல எது இருக்காது அப்படின்னா ப்ரீ மோலாஸ், முன்கடவாய் பற்கள் காணப்படாது. கிளியர்? இது டென்டல் ஃபார்முலா ஃபார் மில்க் டீத், பால் பற்களுக்கான பற்சூத்திரம். இப்ப நம்ம அடல்ட் ஆயிட்டோம், பெர்மனன்ட் டீத் ஃபார்ம் ஆயிடுத்து, முழுமையாக உருவாகி விட்டது. அப்ப என்ன ஃபார்முலா இருக்கும், 2123 பை 2123 இன்டு 2 இஸ் ஈக்குவல் டு 32. அப்ப இங்க வரப்ப என்ன ஆகும், 8 இன்சிசர்ஸ், 8 வெட்டும் பற்கள் காணப்படும், 4 கேனைன்ஸ், 4 கோரை பற்கள் காணப்படும், 8 ப்ரீமோலாஸ், 8 முன்கடவாய் பற்கள் காணப்படும், 12 மோலாஸ், பின்கடவாய் பற்கள் காணப்படும். இந்த நம்பரை ஞாபகம். அப்ப நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா முன்னாடியே சொல்லி கொடுத்தேன், இந்த ப்ரீமோலாஸ்ங்கிறது எங்க இருக்காது, மில்க் டீத், பால் பற்களில் காணப்படாது. அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா இங்க ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன், இந்த வார்த்தை முக்கியமான ஞாபகம். 8 premolars and 4 molars are monophyodont, are monophyodont. இந்த 8 premolars முன்கடவாய் பற்களும் and 4 molars 4 பின்கடவாய் பற்களும் monophyodont அப்படினா ஒரு தடவை மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். So teeth that grow only once in life. வச்சுக்க வேண்டியது 8 ப்ரீமோலாஸ் முன்கடவாய் பற்களும், 4 மோலாஸ் பின்கடவாய் பற்களும் நம்மள்கிட்ட லைஃப்ல ஒன்லி ஒன்ஸ் ஃபார்ம் ஆவா, பாக்கி எல்லாரும் மில்க் டீத்லயும் இருப்பா, இன்னொரு தடவையும் ஃபார்ம் ஆவா. இதை ரொம்ப இம்பார்ட்டன்டா வச்சுக்கோம். அப்ப ரொம்ப குழப்பம் இல்லாமல் ஃபார்முலா, நம்ம குழந்தையா இருக்கச்ச டென்டல் ஃபார்முலா என்ன, பெரிவாலான அப்புறமா டென்டல் ஃபார்முலா என்ன, மில்க் டீத்ல எப்படி இருக்கும் பால் பற்கள், பெர்மனன்ட் டீத்ல எப்படி இருக்கும், இது தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? ரைட். இப்ப அது வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உனக்கு பக்கல் கேவிட்டிக்கு அப்புறம் என்ன வரும், ஃபேரிங்ஸ் ஆர் த த்ரோட், தென் லேரிங்ஸ் ஆர் த வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பேன். அடுத்தது ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேரிங்ஸ் அப்படின்னா தொண்டை சொல்லுவா, லேரிங்ஸ் அப்படின்னா குரல் வலைன்னு சொல்லுவா. ஃபேரிங்ஸ்னா என்ன, காமன் பாசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் ஏர். அப்ப உணவும் காற்றும் செல்லக்கூடிய ஒரு பொதுவான பாதை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததுதான் இனிமே கொஞ்சம் சமத்தாக விடுங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஈசோஃபாகஸ் அண்ட் ட்ரக்கியா அப்படின்னு அது ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். இப்ப ஃபாரிங்ஸ் என்ன சொன்னேன், இட்ஸ் அ ஃபாரிங்ஸ் அப்படின்னா த்ரோட், தொண்டை, லாரிங்ஸ் அப்படின்னா வாய்ஸ் பாக்ஸ். இப்ப ஃபாரிங்ஸ் எடுத்துக்கோ, ஃபாரிங்ஸ் இஸ் அ காமன் பாசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் ஏர். சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஃபுட் அண்ட் ஏர், இங்கேருந்து ஏர் போவா, இங்கேருந்து ஃபுட் வரும், அதாவது உணவு காற்று செல்லக்கூடிய பொதுவான பாதைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த ஃபேரிங்ஸ் என்ன ஆகும், ஓப்பன் த விண்ட் பைப். உனக்கே தெரியும் ஓப்பனிங் ஆஃப் த விண்ட் பைப், அதாவது ட்ரக்கியா போறது பார்த்தீங்கன்னா ட்ரக்கியாவுக்கு பேர் விண்ட் பைப். இங்க வந்து ஒன்று ரெண்டா பிரியணும், ஒன்னு ஈசோஃபாகஸ் ஃபுட்டு போகணும், இன்னொன்னு ஏர் காத்து போகணும். அந்த இந்த இடம் வந்தோன்னு இப்படி ஸ்பிளிட் ஆயிப்பா, இது ட்ரக்கியாக்கு போக போறது, இது ஈசோஃபாகஸா மாற போறது, இது மூச்சு குழாயில் வச்சுக்கும், இதை எடுத்துட்டோம்னா ஈசோஃபாகஸ் உணவு பாதையில் வச்சுக்கும். இந்த இடத்துல போற பத்தி ஒண்ணும், இந்த இடத்துல வரப்ப என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிடுற சமயத்துல இது இது நம்ம ட்ரக்கியா சொன்னேன், இந்த ட்ரக்கியாக்கு மேல ஒரு ஓப்பனிங் இருக்கும்,
மூச்சு குழலின் மேற்புறத்தை ஒரு துளை காணப்படும். அதுக்கு பேரு கிளாட்டஸ் என்ன பேரு. ஓபனிங் ஆஃப் த விண்ட் பைப் இஸ் செட் டு பி கிளாட்டஸ். மூச்சு குழால ஒரு துளை இருக்கும், திறப்பு இருக்கும், அதுக்கு கிளாட்டஸ் பேரு. நம்ம சாதம் சாப்பிடுறப்ப சாதம் ஃபுட் இங்க வரணும், இது உள்ள போயிடுதுன்னு வச்சுக்கோ, ஏன் லங்ஸ் ரொம்ப போயிடும், நம்முடைய நுரையீரலானது நிரம்பி விடும். ஒன்னு ரெண்டு ஃபாஸ்டா சாப்பிட்றப்ப என்ன ஆகும், இது உள்ள பார்ட்டிக்கல் நுழைஞ்சிடும் சிலதுமே. ஒன்னு ரெண்டு சாத்து பாருங்க, உடனே நமக்கு ஒரு தும்மல் வரும், அச்சக்கன் அடிக்கிறப்ப மூக்கு வழியா சாதம் எல்லாம் வரும். அப்ப காரணம் என்னன்னா, இந்த கிளாட்டிஸுக்கு மேல ஒரு ஃபிளாப் இருப்பா மூடி, அதுக்கு பேர் எபிக்ளாட்டஸ் பேரு. இந்த கார்டிலேஜினஸ் ஃபிளாப் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபுட் சாப்பிட்றப்ப இதை மூடிடும், மூடவே வச்சுக்கோயே லங்ஸ் ரொம்ப பண்ணும். நம்ம பாட்டுக்கு ரெண்டு ஒரு 12 இட்லி 24 தோசை அந்த மாதிரி சாப்பிட்றோம்னு வச்சுக்கோயே, அப்படி கட்டினோன்னா லங்ஸே ரொம்ப போயிடும். ஸோ அது உள்ள ஃபுட்டு போகக்கூடாது, அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓப்பனிங் ஆஃப் த விண்ட் பைப் இஸ் செட் டு பி கிளாட்டஸ், அதாவது மூச்சு குழலின் மேலே காணப்படுகின்ற திறப்பிற்கு கிளாட்டஸ் என்ற பெயர். அதுக்கு மேல ஒரு ஃபிளாப் இருப்பா மூடி, அதுக்கு எபிக்ளாட்டஸ் பேரு. அதோட ரோல் என்ன, பிரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன் டு த கிளாட்டஸ், இந்த பகுதியிலே உணவானது நுழைவதை தடுக்கும். அப்ப இந்த ஏரியா கொஞ்சம் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த ஈசோஃபாகஸ் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஈசோஃபாகஸ் வழியா தான் ஃபுட் பைப்னு சொல்லுவான், உணவு குழாய்னு சொல்லலாம். இட் கோஸ் டு த தொப்பாளி. கிளியர், இதை மட்டும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோ, தென் பிக்சரை வச்சு சிலது சொல்லணும். ஓகே ரைட். டியர் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ கொஞ்சம் உனக்கு இந்த பக்கல் கேவிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும். மவுத் சொன்னோம், மவுத் உள்ள இருக்கிறவாள் நம்ம என்ன சொல்றோம், வி ஆர் காலிங் இட் அஸ் பக்கல் கேவிட்டி, வாய் குழி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாய் குழியில ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த மஸ்குலர் டங்க் இருக்கும், தசையினால் ஆன நாக்கு காணப்படும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது டீத்து உனக்கு தெரியும், அதுக்கு மேல இருக்க பத்தி ஒன்னு அதை கம் சொல்லுவா, ஜிஞ்சிவா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மேல இருக்கிறது அப்பர் லிப் தெரியும், கீழே இருக்கிறது லோவர் லிப் தெரியும், மேல் உதடு கீழ் உதடு தெரியும். ஓகேயா, அடுத்தது நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பேலட் அப்படின்னு ஒண்ணு, அதாவது ரூஃப் ஆஃப் த மவுத், வாயின் மேற்கூரை என்று அழைக்கலாம். அந்த ரூஃப் ஆஃப் த மவுத் இருக்கு பத்தியோ, அதுக்கு பேரு பேலட் அப்படின்னு பேர். ஓகேயா, அதாவது வாய்க்குழியின் மேற்கூரையினை நாம் மேலெண்ணம் என்று அழைப்போம். மேலெண்ணம் ரூஃப், அதுக்கு பேலட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேலட்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன் இஸ் த ஹார்ட் பேலட், அதாவது கொஞ்சம் ஹார்டா இருக்கும், மேல தொட்டு பார்த்தாலும் ஹார்டா இருக்கும், கொஞ்சம் கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா இதை சாஃப்ட் பேலட்னு சொல்லுவோம். உறுதியான மேலெண்ணம் என்றும், கீழே இருக்கிறது மென்மையான மேலெண்ணம் என்றும் அழைக்கப்படும். ஓகேயா, அந்த சாஃப்ட் பேலட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து சின்னதா ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும், ஸ்மால் ஃபிளாப், சின்னதா அந்த ப்ரொஜெக்ஷன் வந்திருக்கு பாருங்க, ஸ்மால் ஃபிளாப், ஃபிளாப் இன் த சாஃப்ட் பேலட், இந்த மென்மையான அன்னத்துல சின்னதா ஒரு ஃபிளாப் மாதிரி இருக்கும். அதுக்கு வல்வா, இவங்களை இங்க பாருங்களேன், யூயுஎல்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதை தமிழ்ல சொல்றப்ப உள்நாக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஈஸியா ஞாபகத்துக்கு அல்வா மாதிரி ஞாபகம். ஓகேயா, அந்த இந்த இடத்துல இருக்கும், இது ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஞாபகம். இது உள்ள பார்த்தேன்னா, இந்த ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் மியூக்கஸ் இருக்கும், கோழைப்படலம்னு சொல்லுவோம், அதுக்கு பக்கல் மியூக்கோசா அப்படின்னு. அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா, இந்த சைட் இருக்கு பாருங்கல்ல, இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா டான்சல் ஒன்று படிச்சிருக்கேன். The fleshy patch located at each side of the back of the throat. த்ரோட்டோட சைட்ல சொல்லலாம், இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும், பேட் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருப்பா, ஃபிளஷி பேட்ஸ் இருப்பா. அதை சொல்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டான்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Infection and inflammation of the tonsils is said to be tonsillitis. Okay, this is basically the buccal cavity. Buccal cavity is called Y. The name is very important to know what is the roof. The roof of the mouth. Y is called the palate. There are two types of palate. மேலெண்ணம் என்று கூறுவார்கள், கீழந்த கீழந்த.
இத ஹார்டு பேலட், கடினமானது உறுதியானதுன்னு சொல்லுவா, இத சாஃப்ட் பேலட்னு சொல்லுவோம். அதுல இருந்து சின்னதா ப்ரொஜெக்ஷன் வந்திருக்கு பத்தி ஒன்னும், அத வந்து வியூலா அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்றப்ப உள்நாக்கு அப்படின்னு சொல்லுவோம், இன்னர் டங்க் அது மாரி வச்சுக்கலாம் ஈஸியா. அப்புறம் இந்த சைடு எடுத்துட்டோம்னா, அதாவது என்ன சொல்றது, ஈச் சைட் ஆஃப் த பேக் ஆஃப் த த்ரோட், த்ரோட்டின் பின்புறம் சைட்ல பார்த்தீங்கன்னா பேட் மாரி இருக்கும், அதுக்கு டான்சில்ஸ் இது பேர். சில சமயம் அதுல இன்ஃபெக்ஷன் வந்துடும், நோய் தொற்று வந்தா வீங்கிடுவோம், த டான்சலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது, இது ரெகார்டிங் த பக்கல் கேவிட்டி. ஓகேயா, இந்த பக்கல் கேவிட்டியை மட்டும் கொஞ்சம் குறிச்சா. இப்போ நம்ம பார்க்க போறது சலைவரி கிளாண்ட பத்தி சொல்லுவோம். சலைவரி கிளாண்ட் அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். போன கிளாஸ்ல சொன்னேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்ப பார்க்கணும். இதுல என்ன இருக்கும், பேரஸ்பெரோட்டிட், ஓரினை பெரோட்டிட் சுரப்பிகள் காணப்படும். தமிழ்ல சொல்றப்ப மேலன்ன சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். பேரஸ்பெரோட்டிட், இந்த பக்கம் ஒண்ணு இருக்கும், அந்த பக்கம் ஒண்ணு இருக்கும். ரொம்ப டெக்னிக்கலா சொல்லணும்னா சிச்சுவேட்டட் நியர் த ஏர், உள்ள பார்த்தோம்னா காதுக்கு அருகே காணப்படும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது எடுத்துட்டோம்னா மேல் தாடை சுரப்பி அப்படின்னு சப்மாக்சிலரி அப்படின்னு சொல்லுவோம், அது இந்த பக்கம் ஒன்று இருக்கும், அந்த பக்கம் ஒன்று இருக்கும். அடுத்தது சப்லிங்குவல், நாக்குக்கு கீழே இருக்கும், நாவடி சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சலைவரி கிளாண்ட் நம்மள்கிட்ட எவ்வளவு இருக்கா, த்ரீ பேர்ஸ் இருக்கா, மூன்று ஜோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படும். A pair of parotid, a pair of submaxillary, a pair of sublingual. ஓரினை மேலன்ன சுரப்பி, ஓரினை மேல்தாரை சுரப்பி, ஓரினை நாவடி சுரப்பி அப்படின்னு ஆறு பேர் இருப்பாங்க. கிளியர், இவா செக்ரீட் பண்றதுக்கு தான் சலைவான்னு பேர், இது சுரப்பதற்கு தான் உமிழ்நீர் என்று அழைக்கப்படும். இட் இஸ் அ லார்ஜஸ்ட் ஒன், இது மிக பெரிய உமிழ்நீர் சுரப்பியாகும். இதை எடுத்துட்டு இங்க இருக்கு பாருங்களேன், சப்லிங்குவல், இட்ஸ் அ ஸ்மாலஸ்ட் ஒன், இது சிறிய உமிழ்நீர் சுரப்பியாகும். இவா செக்ரீட் பண்றதுக்கு பேர் என்ன சொன்னேன், சலைவான்னு சொன்னேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கும், மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதுல டயலின் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கும், சலைவரி அமைலேஸ்னு சொல்லுவோம். எல்லாமே செக்ரீட் பண்ணுவா, பட் இந்த பெரோட்டிக் கிளாண்ட் செக்ரீட் பண்றா பார்த்தீங்களோ, அதுல மட்டும் டயலின் நிறைய இருக்கும். அது ஸ்டார்ச்சை மால்டோஸாக கன்வெர்ட் பண்ணணும்னு உனக்கு தெரியும். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் இஸ் டு கன்வெர்ட் ஸ்டார்ச் இன்டு மால்டோஸ், அதை மனசில் வச்சுக்கோ. ஓகேயா, இதில் வேற என்ன நம்ம ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சலைவாவில் என்னென்னலாம் இருக்கு அது உனக்கு ஒரு ஐடியா வரும். சலைவா எடுத்துட்டோம்னா இங்கே ஃபார்மா இருந்த சலைவா 800 to 1500 ml ஆர் 1000 to 1500 ml சலைவா ஃபார்மா தான். ஒரு நாளைக்கு 1000 to 1500 ஆர் 800 to 1500 ml, லிட்டர் இல்ல மில்லி லிட்டர் ஃபார்ம் ஆகும். அதுல என்னென்ன இருக்கும்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன், அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம், த பிஹெச் ஆஃப் த சலைவா எடுத்துட்டேன்னா 6.8 இருக்கும். உமிழ்நீரின் பிஹெச் எடுத்துட்டோம்னா 6.8 ஞாபகம். வேற என்ன இருக்கும்னு உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒன்னு டயலின், அந்த என்சைம் என்ன இருக்கும், டயலின் இருக்கும். அதை தவிர என்ன இருக்கும், லைசோசைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். லைசோசைமோட ரோல் போன கிளாஸ்லயே சொல்லி கொடுத்தேன். லைசோசைமோட ரோல் என்ன அப்படின்னா, பாக்டீரியல் செல்வால டிசால்வ் பண்ணுவோம், பாக்டீரியாவின் செல் சுவரை கரைக்கும். Then endosmosis takes place, the bacterial cell swells and burst. நம்ம வாயில இருக்க வாட்டர் பிளாஸ்மா சப்பின் வழியா பாக்டீரியா உள்ள போய் பாக்டீரியா வெடிச்சு செத்துப்படும். So antibacterial agent, பாக்டீரிய கொல்லியாக பயன்படுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். வாட்டர் நிறைய இருக்கும் சலைவாவே, இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் வாட்டர், நீர் காணப்படும், பிளஸ் எலக்ட்ரோலைட்ஸ், எலக்ட்ரோலைட்டுகள் காணப்படும், அயனிகள், சோடியம் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும், குளோரைடு இருக்கும், பைகார்பனேட் அயோன்ஸ், அவ எல்லாம் இருப்பா. இதை தவிர என்ன இருக்கும்னு சொன்னேன், டைலின் இருக்கும்னு சொன்னேன், லைசோசைம் இருக்கும்னு சொன்னேன். இதுல ரொம்ப முக்கியம், டயலின் ஸ்டார்ச் மால்டோஸ கன்வெர்ட் பண்ணுவார், கார்போஹைட்ரேட் டைஜஷன் ஸ்டார்ட் இன் தி மவுத். நம்முடைய வாய் பகுதியில் தான் கார்போஹைட்ரேட் டைஜஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். கிளியர், அப்புறம் வேற என்ன முக்கியம், லைசோசைம் இஸ் ஆன்டிபாக்டீரியல் இன் நேச்சர், பாக்டீரியாவை லைசோசைம் சாகடிக்கும். வேற என்ன இருக்கும், மியூக்கஸ் இருக்கும், கோழை படலமானது காணப்படும்.
நம்ம சாதத்தை போட்டு அப்பப்பன்னு கடிச்சு சாப்பிடுறோம் பாருங்களே, மென்னு சாப்பிட்றப்ப ஓட்டல் ஆப்பிள் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபுட் போலஸ் அப்படின்னு மவுத்துல ஒன்று ஃபார்ம் ஆகும். அதை தான் ஃபுட் போலஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம பக்கல் கேவிட்டியில மவுத் உள்ள இருக்க கேவிட்டியில வாய்க்குழியில தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சமாச்சாரங்கள். ஓகே, தேங்க்ஸ் அலாட்.